அதாவது எனக்கு பேரே முத்து தான், செல்லம்மா முத்துன்னு கூப்பிடுவாங்க ஒரு கிராமங்கள்ல எல்லாம். 15 வயசில் ஊரை விட்டு வந்தேன். நம்பிராஜ் அண்ணன் திருப்பி படிக்க போனார். எனக்கு படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. எங்கள் அண்ணன் தெரியும்னு நினைக்கிற நேயர்களுக்கு, நம்பிராஜன் மிகப்பெரிய ஒரு சினிமா நடிகராக, நடிகை தாம்பரம் லலிதா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவராக என்னுடைய அண்ணியாக இருந்தாங்க அவங்க. ஊரில் போய் அப்பா வாத்தியாரடா நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், இப்போ நல்லாயிருக்கும், நீ போய் படி வாத்தியாரை வாழ்னாங்க. எனக்கு படிக்க போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் நடிக்க போகிறேன்னு அடிச்சிட்டாரு. எங்கள் அண்ணன் 18 வருஷமாக இருந்த எம்ஆர் ராதா கம்பெனிக்கே போயிட்டேன். எம்ஆர் ராதா கம்பெனிக்கு போனேன், அங்கே சூழ்நிலைகள் எனக்கு சரியா இல்லை. ஒரு 6 வருஷம் அங்கே இருந்தேன். 6 வருஷம் இருந்தேன்னா டெய்லி பகுத்தறிவு சிந்தனை. பெரியாருடைய சீடன் எம்ஆர் ராதா அவர்கள். என்னென்னா ஏதாவது பெரியார் வருவார், வந்து ஏதாவது சொல்லுவார், பகுத்தறிவு சிந்தனையை சொல்லுவார், அவர் மேடையில் சொல்லிடுவார் எம்ஆர் ராதா அவர்கள், உடனே கலாட்டாக வந்துடும். அடி தடி வெட்டு குத்து அதில் வந்தது தான் அந்த காயங்கள் எல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. தையல் கடி வெட்டு குத்து இது என்னமோ இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு 6 வருஷம் தாக்கு பிடிச்சேன். ஊருக்கே போயிட்டேன். நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பக்கத்தில் காட்டுப்புதூர், ஊருக்கே போயிட்டேன். போன உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, 5 பிள்ளைகளை பெற்றண்டா, எல்லாரும் போயிட்டீங்க, நீ ஒரு தான் திருப்பி வந்துட்ட, ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு என் கூட இருந்தாங்க. இல்லைம்மா, நான் என்னுடைய லட்சியம் வேறு, என்னடா அவன் லட்சியம் என்னாங்க, இல்லை நான் சினிமா நடிக்கணும், இந்த கண்ணை வச்சுட்டாடா நடிக்க போகிறேன்னு எங்கள் அம்மாவே என்ன கிண்டல் பண்ணாங்க. பள்ளிக்கூடத்தில் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணி தான் என் படிப்பு போச்சு. அம்மாவே இப்படி சொன்னோன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்புறம் எங்கள் அம்மாவே சொன்னாங்க, டே உங்கள் அப்பா கூட வாத்தியார் அந்த ஒருத்தர், அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கே கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாரு, அந்த பொண்ணை வந்து பாரு, இஷ்டம் இருந்தால் கட்டு, இல்லைனா நீ சொல்கிற மாதிரி சினிமா நடிக்க போனாங்க. பொண்ணை பார்க்க போனோம். பொண்ணை பார்த்த உடனே எனக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு உள்ளே போயிட்டு போயிடுச்சு. கூட வந்த தோழிகள்லாம் உள்ளே போயிட்டாளுங்க. உள்ளே போய் கேட்டிருக்காங்க, மாப்பிள்ளைக்கே பிடிச்சி போச்சு, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. எங்கே அவனை பிடிச்சிருக்கான், அவன் வடக்க பார்க்குற மாதிரி தெற்க பார்க்குறான், எங்கேயோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறான், இவனை கெட்டிக்கிட்டு என்ன இழவு கொட்டான்னாலாம். அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை இவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு உட்கார வச்சுருக்கு பாருங்கன்னா, இந்த அதனால்தான் நான் சொல்லுவேன் எல்லாரையும், வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தரையும் வார்த்தைங்கிறது அலங்கார வார்த்தையாக இருக்கட்டும், அசிங்கமான வார்த்தைகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை பார்த்து பேசு. வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு மனிதனை தாழ்த்தும். ஒரு மனிதனை கொன்னே போடுறோம், இன்னொரு வார்த்தை உயர கொண்டு வச்சு அவனை வாழ வச்சிடும். இதுதான் வார்த்தையினுடைய அலங்காரம். அதனால் அந்த பொண்ணு சொன்ன ஒரு அசிங்கமான வார்த்தை என்ன, இவ்வளவு பெரிய சினிமா நடிகனாக 728 திரைப்படத்தில் நடித்த குமரி முத்துவாக இந்த நெட்டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு என்னுடைய பேட்டியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் எல்லாம் வந்து சார் பர்சனாலிட்டி எல்லாம் பார்ப்பாங்க. என் கண்ணு கொஞ்சம் மார்கண்ணு, அதை எல்லோரும் ஒன்றரை கண்ணுன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ஒரு குத்தல். என்ன எல்லோரும் ஒன்றரை கண்ணை ஒன்றரை கண்ணுன்றாங்க, நாட்டில் சமுதாயத்தில் மக்களுக்கு அறிவே கிடையாதா? இந்த சின்ன வயசுலேயே எனக்கு அப்படி ஒரு பகுத்தறிவு சிந்தனை. ஒன்றரை கண்ணுன்னு சொல்கிறாங்களே, ஒன்றரை கண்ணு ஒன்னேகால் கண்ணு ஒன்னே முக்கால் கண்ணு எவனுக்காவது இருக்குமோ? கொஞ்சம் மார்கண்ணு அது சொல்ல வேண்டியது தானே. அது எம்ஆர் ராதா தான் கரெக்டாக சொன்னார். இந்த பையன் யாரை பார்க்குறான்னு கேட்டார். என்ன கம்பனில் சேர போகும்போது, டேய் சுந்தரா, என் பையன் யாரடா பார்க்குறான் அப்படின்னு கேட்டார். என்ன இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றரை கண்ணேன்னு கேவலமாக பேசினாங்க, அவர் மட்டும் இந்த பையன் எங்கே பார்க்குறான், அவன் பார்வை உங்களை பார்த்தா இப்போ கொஞ்சம் அந்த பக்கம் யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை கரெக்டாக சொன்னார் பகுத்தறிவு சிந்தனை உள்ள அந்த மனிதர். அதனால் எனக்கு நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கினே எனக்கு திரைப்படங்களே கிடைக்கல. எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, இந்த கிண்டம் வச்சு நடிக்க வந்து. எங்கள் அம்மா கேட்ட மாதிரியே பல பேர் கேட்டாங்க. இதில் ஒரு பெரிய டைரக்டர் கேட்டார், ஏண்டா ஏன் வடக்க பார்க்குற மாதிரி தெற்க பார்க்குற, எங்கேயோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குற, நீ நடிக்க வந்தியா, மூஞ்சி மோரக்கட்டையும் பாருங்கன்னாங்க. அண்ணன் நாகேஷ் அவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு மிகப்பெரிய நடிகர் இல்லையா அவர், அவருடைய ரசிகர் நான். அற்புதமான கற்பனை வளம் உள்ள, அதாவது நியாயமான கற்பனை இருக்குது, அசிங்கமான கற்பனை இருக்குது, அசிங்கம் இல்லாத கற்பனை இருக்குது. இவர் வந்து சார்லி சாப்ளினுடைய ஃபாலோவாக இருந்தால் கூட ஒரு நல்ல கற்பனைவாதி நாகேஷ் அவர்கள். அவர் இறந்த மறுவாரம் என்னை பற்றியும் அவர் ஃபோட்டோவும் போட்டு என்னை பற்றியும் எழுதியிருந்தாங்க பத்திரிகைகளில், எல்லா பத்திரிகைகளையும் எழுதியிருந்தாங்க. அவர் கூட 65 படம் நான் நடிச்சிருக்கேன். புத்தம்புது பயணத்திலிருந்து முதல் படமே அவர் கூட தான் அறிமுகம், பொய் சொல்லாத படம், ஏ ஜெகநாதன் டைரக்டரு. அந்த டைரக்டர் ஜெகநாதன் சாரும் கரெக்டாக என்ன ஃபாலோ பண்ணார் சார், சார் அந்த பையன் பார்வை ஒரு விசித்திரமா இல்லை, ஒரு க்ளோஸ்அப் பண்ணி எடுத்துக்கிறேன்னார். அப்புறம் அதை சிரித்தேன் இல்லையா, இதை இன்னொரு தரம் சிரிங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க, நல்லா இருக்கே,
இவர் நடிக்கிறத விட சிரிக்கிறது நல்லா இருக்குன்னாங்க எல்லாரும். அதே வாழ்க்கையில் பெரிய ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போய் பெரிய ஒரு பொக்கிஷமாக வந்தது இந்த சிரிப்பு ஒன்று, இந்த பார்வை ஒன்று. எதை இந்த சமுதாயத்தில் கிண்டல் பண்ணாங்களோ, எதை என்னை கேலி பண்ணாங்களோ, அதுவே எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிச்சு. அதுதான் சினிமா. முதல் சினிமா போய் சொல்லாதே. நாகேஷ் அவர்களோடு ஒரு நாவிதர் கேரக்டரில் நான் நடித்தேன். எட்டாம் கிளாஸ் தான் பாதியில் படித்தேன். பாதியில் படிப்புக்கும் இந்த கண்ணு தான் காரணம். தூரமாக பாடத்தை எழுதி போர்டில் போட்டுட்டு படினாரு. நான் அப்படி உத்து பார்த்தேன். கோவம் வந்துச்சு. இந்த வாத்தியாருக்கு ஒரு பரம்பு எடுத்துகிட்டு வந்து அடிச்சு விட்டார். என்னடா என்ன உத்து உத்து பார்க்குற, கிண்டல் பண்ணுறியா, போர்டில் பாடத்தை எழுதி போட்டிருக்கேன் படுறான்னாரு. நான் மறுபடியும் அப்படி உத்து பார்த்தேன். ஒரு கோவம் வருமா வராதா, கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அடிச்சிட்டாரு. நான் அழுதேன். பக்கத்தில் இருந்த பையன் என்னை போட்டு கொடுத்துட்டான். சார் முத்து பையன் நல்லா படிப்பான் சார். அவனுக்கு கொஞ்சம் தூர பார்வை தெரியாது. அவன் ஒன்றரை கண்ணேன்னு அவன் தான் ஆரம்பித்தான். அதில் தான் படிப்பு போச்சு. சென்னைக்கு வந்தேன். இலக்கியம் எல்லாம் பேசுகிறேன்னா அதற்கு காரணம் வந்து நம்முடைய நுண்ணறிவு, நுண்ணி அறிவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம படிக்காமல் போயிட்டோமே, படிக்காமல் போயிட்டோமே, படிக்காமல் போயிட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அப்போ எதையாவது படிக்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும் இல்லை? அப்புறம் தமிழை கொஞ்சம் நான் கற்றுணர்ந்தேன். அதற்கும் பாதி இந்த மா பூசி அவர்கள் ஒரு சிலம்பு செல்வர் இல்லையா, அதை படிப்பேன். கலைஞர் எழுதின எந்த புத்தகமாக இருந்தாலும் படிப்பேன். தந்தை பெரியார் அவர்கள் எந்த கூட்டத்தில் பேசினாலும் ஓடி போய் உட்காந்துருப்பேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசினா அங்கே தான் முதல் ஆளாக இருப்பேன். இப்படிமா கற்றுக்கிட்டது தான் இலக்கியங்கள். இலக்கியங்கள்னா சொற்களின் உயிரே இலக்கியம். நம்ம எதை பேசினாலும் அந்த சொற்களுக்கு உயிராக இருக்கணும், அதுதான் இலக்கியம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்பது எட்டு தொகை. இதில் இந்த அகநானூறு புறநானூறு இருக்கு பாருங்க, அதுதான் முழுக்க முழுக்க இலக்கியம். மற்றெல்லாம் இலக்கியத்தை சார்ந்தே வரும். இந்த அகநானூறு புறநானூறு ரெண்டுமே இலக்கியத்தை சார்ந்தது. அகம் புறம், வெளியே உள்ளே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அகநானூறு புறநானூறு. ரெண்டு முழுக்க முழுக்க இலக்கியம். அப்புறம் பத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, இதெல்லாம் பத்து பாட்டு இதில் வரும். அப்புறம் பதினெண் கீழ்கணக்கு என்னென்னு யாராவது கேட்பாங்களே நம்மளை. பதினெண் கீழ்கணக்குனா நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியாரில் ஆரம்பிக்கும், ஏழாதி கை நிலையில் முடியும். அந்த பதினெட்டு நூல்கள் நாலடியார் இன்னா நாற்பது, இனியே நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது அப்படின்னு துவங்கும் அந்த பதினெட்டு நூல்கள். திருக்குறள், சிறுபஞ்சமூலம், ஆசாரக்கோவை அப்படின்னு பதினெட்டு நூல்கள் அது. இந்த பதினெட்டு நூல்களில் ரொம்ப முக்கியமான நூல் திருக்குறள் தான். நாலடியார் வந்து அர்த்தமுள்ள நூல். அதில் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும்னா, பலகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம். ரொம்ப தான் படிச்சினேன்னு தற்புகழாகாதடா, எனக்கு தெரியும் என்னை பற்றியே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பலகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அலர் கதிர் நாய் ஞாயிறை கைக்குடையும் காக்கும். இந்த சூரியனை கையில் இருக்கிற கூட காத்துக்கிடுமா, நிழல் கொடுத்துருமா. அலர் கதிர் ஞாயிறை கைக்குடையும் காக்கும், சிலர் கற்றார் கண்ணும் உளவாம், பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். ரொம்ப படித்தவனுக்கு கொஞ்சம் படித்தவன் அச்சாணியாக இருக்கானா, இல்லைனா வண்டி ஓடாதான். இது நாலடியார். இப்படி ஒவ்வொரு குறளையும் நீங்கள் எடுத்துக்காங்களேன், ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பதினெட்டு நூல்கள் நீதி நூல்கள் தான். இதில் தெய்வப்புறவல் ஒரு அருமையான விஷயத்தை சொல்வார். இருவேறு உலகத்து இயற்கை இதில் திருவேறு தெள்ளியராதலும் ஏறும்பார். ரெண்டு வகையான இயற்கையை படைத்தது இந்த உலகம். இரவு இருக்கும்போது பகல் இல்லை, பகல் இருக்கும்போது இரவு இல்லை. இதை போலவே ஞானம் உள்ளவனிடம் செல்வம் இல்லை, செல்வம் உள்ளவனிடம் ஞானம் இல்லை. திரு வேறு, திரு என்றால் செல்வம், தெள்ளியர் ஆதலும் வேறு, தெள்ளியர் என்றால் ஞானம், ரெண்டும் வேறு வேறுன்னார். இப்படி அடுக்கிட்டே போகலாம் சார். அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். தமிழ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். அதனால்தான் அந்த கால்டுவெல்னு ஒரு வெள்ளக்காரன் வந்து ஒப்பிலக்கணம் தந்துட்டு போயிருக்கான். அங்கே தமிழ் படித்தவனெல்லாம் என்ன பண்ணான்னு எனக்கே தெரியல. புரியுதா உங்களுக்கு? தமிழில் அத்துப்படி இங்கே இருக்காங்க. ஒப்பிலக்கணம் தந்தது கால்டுவெல். கான்ஸ்டன்டன் பெஸ்கின்னு பேர் அவனுக்கு, வீரமாமுனி இருக்க பேர். சதுரகராதி தந்தவன் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி, கான்ஸ்டன்டைன் பெஸ்கின்னு சொல்லுவாங்க அவன், வீரமாமுனிவர். அவன் நமக்கு சதுரகராதி தந்தான் தமிழுக்கு. நம்ம தமிழை, தமிழ்நாட்டை நம்ம பின்பற்றுறோமோ, தமிழ்நாட்டை பெருசாக சொல்கிறோமோ, தமிழை பெருசாக சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் வந்தவன் கற்றுக்கிட்டு அதை பெருசாக உலகத்துக்கு காட்டிகிட்டு போயிட்டான். அதுதான் தமிழையா. அதனால் எனக்கு தமிழ் பற்று உள்ளவன்,
சினிமாவில் நடிக்க வந்தேன், ஆசைப்பட்டேன், சினிமாவில் நடித்தேன், எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆனால் முத்துன்னு என் பேர் குமரி முத்துன்னு வந்ததுன்னு எல்லோரும் கேட்டாங்க என்ன. நான் சினிமாவுக்கு வரும்போது குரங்கு முத்து, குரங்கு மாதிரியே இருப்பார் ஒரு முத்தை, குரங்கு முத்து, நாடி முத்து, சிங்க முத்து, மாரி முத்து, இப்படி பல முத்துக்கள் இருந்ததுனால நான் வந்து நமக்கு தனியாக ஒரு இது வேணுமே. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தேன் இல்லையா, அதனால் குமரி முத்துன்னு வச்சுட்டேன். அந்த குமரியை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு தூக்கு தூக்கிச்சது பாருங்கள் என்ன, 728 திரைப்படத்தில் நடித்து நானாகவே நான் எனக்கு வேண்டாம் ஏன் படம் வேண்டாம், நான் இப்போ ஆன்மீகத்தில் போயிட்டேன், நான் வேறு வழியில் போயிடுறேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு வயசு 77, சின்ன பையன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன், டெய்லி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நான் சுகமாக இருக்கிறேன். அந்த காலத்தில் உள்ள படங்கள்னால் அது ஒரு சகாப்தம், ஒரு சரித்திரம். நீங்கள் எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்கங்க. ஆமாம், நான் வந்து இப்போ தியாகராஜ பாகவதர், கொன்னப்பா பாகவதர், பியு சின்னப்பாண்ணிலேருந்து சொல்கிறேன் நான். ஆமாம், ஜெகதல பிரதாபன் ஒரு படம் பார்த்தேன், அது மாதிரி இன்னும் ஒரு படத்தை நம்ம பார்க்க முடியாது. கன்னியின் காதலின்னு ஒரு படம் பார்த்தேன், அது மாதிரி படம் இல்லை. சகுந்தலைன்னு ஒரு படம் பார்த்தேன், டிஎஸ் சுவராஜ் அண்ணனும் என்எஸ்கே எங்கள் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரும் ஒரு நகைச்சுவை கலைஞர். அவர்கிட்ட நக்கலே கிடையாது, நகைச்சுவை தான். அற்புதமான ஒரு கலைஞர்னா என்எஸ்கே அவர்கள் தான். நகைச்சுவை கலைஞர்களில் சொல்கிறேன், நாங்களெல்லாம் பேசும்போது கொஞ்சம் நக்கலெல்லாம் வந்துடும், அவர்கிட்ட அந்த நக்கலே கிடையாது, நகைச்சுவை தான். ஆமாம், அதுக்கு என்ன சொல்லலாம்னா சிவகவின்னு நினைக்கிறேன், ஒரு படம் நல்ல படம் தான், கொஞ்சம் ஞாபகம் மறதியாக இருக்குது, சிவகவி தான் அப்படின்னு அனுமானிக்கிறேன். அந்த படத்தில் என்ன சொல்லியிருப்பார்னா, என்எஸ்கே அவர்கள் ஒரு குளத்தங்கரையில் உட்காந்து வேப்பங்குச்சி, அந்த வேப்பன் தலை தெரிகிற மாதிரி ஒரு குச்சியை வச்சு பல் தொலைக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். ஒரு தான் ஐயோ அம்மம்மான்னு கத்திட்டு ஓடியாருவான். அந்த ஆளை ஏன் கத்திட்டு வரானா, பின்னால் ஒரு குறுக்கள் இவ்வளோ பெரிய கோலை குச்சை தூக்கிட்டு விரட்டிக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஓடி வர்றார். அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, நில்றா நில்றா இப்போவே உன்னை கொண்டு விடுறேன் நில்றான்ட்டு ஓடி வர்றாரு. அண்ணன் இவன் அந்த குளத்தங்கரையில் இருந்த என்எஸ்கேயை பார்த்துட்டான் அந்த ஆள் ஓடி வந்தவன். அவரை பார்த்தோன்னே, அண்ணே அண்ணே என்னை துரத்திட்டு வர்றாருண்ணே, இந்த குறுக்கள் என்னை காப்பாற்றுனேன், அடிக்க வர்றாருண்ணே, பாருண்ண எவ்வளோ பெரிய கொம்பை வச்சுருக்காரு கையில். இவர் எழுந்திரிச்சுன்ட்டு, அம்மா நமக்கு தெரிஞ்ச பையன், ஏண்டா உன்னை குறுக்கள் துரத்துறாருன்னு கேட்பார். அதை கேளுங்க, நன்னா நன்னா கேளுங்க, அவனை மனுஷனா அவன். என்னாண்ட வந்து என்ன கேட்டான்னு தெரியுமோ, என்ன சாமி கேட்டான், என்னாண்ட வந்து வேலை கேட்டான், வேலை தானே கேட்டான், வேலை இருந்தால் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அதுக்கு கோலை தூக்கிட்டு அடிக்க வர்றீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு, மறுபடியும் புரியாமல் பேசி கொண்டிருக்கேள். அவன் என்னாண்ட வந்து என்ன கேட்டான் தெரியுமா, வேலை தானே கேட்டான், வேலை கேட்கலை, முருகன் கையில் இருக்க வேலை கேட்டான் அப்படின்னாரு குருக்கள். உங்களுக்கே சிரிப்பு வருது பாருங்க. ஏண்டா முருகன் கையில் இருக்கிறது தங்கவேல், குன்றுதோறும் அவர் கோயில் இருக்கு, அவர் தான் நம்ம, அவரை நம்பி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், முருகப்பெருமானை நம்பி அவர் கையில் இருக்கிற தங்க வேலை கேட்டிருக்கேடா, உன்னை உதைக்காம கொல்லாம என்னடா பண்றதுன்னாரு இவர் கலைவானர். அட சும்மா இருங்கண்ணே, அந்த ஆள் அடிக்க வந்த மாதிரி நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே 4 நாளாக வேலை இல்லைண்ணே, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெல்லாம் பட்டினி, வெள்ளிக்கிழமை பொழுதுமா காலையில் கோயிலுக்கு போனேன், கோயிலில் ஒரே கூட்டண்ணே, நடை சாத்துற நேரம் வரைக்கும் காத்திருந்தேன், குருக்கள் நடைய சாத்த போனார், சுவாமின்னே கூப்பிட்டேலான்னு திரும்பினார், சொல்லுங்கோன்னார், ஒன்றும் இல்லை சாமி, 5 நாளாக வேலை இல்லை, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெல்லாம் பட்டினி, முருகன் அந்த வேலை கையில் சும்மா தானே வச்சுருக்காரு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க, அடுத்து வச்சு அரிசி பருப்பு வாங்கி போட்டுக்கிறேன், காசு வந்தவுடனே திருப்பி தந்துடுறேன், மறுபடியும் முருகன் கையிலேயே சொரியிருங்கன்னு சொன்னேன், அதுக்கு துரத்திட்டு வரான்னு இந்த ஆளுன்னார். இப்படிப்பட்ட நகைச்சுவை உலகத்தில் வாழ்ந்திருக்கையா? ஆமாம், சிந்திச்சு பாருங்கள், வேலை ரெண்டே எழுத்து தான், ரெண்டு எழுத்து வேலை என்பது, அந்த ரெண்டு எழுத்தை வச்சுட்டு வேலை இல்லாத திண்டாட்டம், பசி பட்டினி, பக்தி, முருகன் கையில் இருக்கிற வேல், மகத்துவமான ஒரு வேல், உலகத்தையே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேல், அந்த ரெண்டு வார்த்தையில் எவ்வளோ, ரெண்டு எழுத்தில் எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த மாதிரி இல்லையா ஐயா, கிண்டல் பண்ண கிண்டல், ஒரே நக்கல். எனக்கு அது என்னென்னே சொல்கிறது தெரில, அசிங்க அசிங்கமாக இன்றைக்கி வர நகைச்சுவை எல்லாம் பார்த்தா அசிங்கம் தான். அது கவுண்டமணி செந்தியில் வரைக்கும் ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டது. ஆமாம், நாகேஷலம் என்ன கேட்கவே வேண்டாம், அற்புதமான ஒரு காமெடியன். ஆமாம், கவுண்டமணி செந்தில் ஒத்துக்கலாம், என் தம்பி வடிவேல்
பொங்கலோ பொங்கல் படத்தில் எனக்கு மகனாக நடிச்சிருப்பார். வி சேகர் படம் அற்புதமான ஒரு காமெடி படம். அதுக்கு பிறகு இப்போ எல்லாம் காமெடியை காணும் தேடித்தான் பிடிக்க வேண்டியது இருக்குது, ஒரே நக்கல். ஆமாம், டிவியில் கூட பாருங்களேன், டிவின்னு சொன்னால் கோச்சிக்காதீங்க, டிவியில் கூட நல்ல படங்களை கொடுக்கலையே, நல்ல படங்களை அதை மூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற படங்கள் தானே. எனக்கு பழைய காலத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தணும் இல்லையா? ஒரு மலைக்கலனை போடணும், ஒரு மனோகராவை போடணும், ஒரு சொர்க்கவாசலை போடணும், ஒரு ஓர் ஈரவை போடணும், கணேசனை நடித்த படம் 1000 படம் இருக்கே, தில்லான மோகனம் பாட போடணும். அது இல்லையே இப்போ. இப்போ சாங்காவாக இருக்கு, எனக்கு பிடிக்கல சாங்கெல்லாம். என்ன அற்புதமான சாங்கையெல்லாம் நம்ம கேட்டோம் பார்த்தோம் பாடணும். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, வாய் சொல்லில் மீதீரடி. பாரதியார் பாட்டு. இப்படி இருந்த அர்த்தமுள்ள சினிமா, வசனங்களிலும் அர்த்தமுள்ள வசனங்கள், அர்த்தமுள்ள கதையமைப்பு இப்போ எங்கே இருக்கு? படம் வந்தால் என்ன ஓடுதா ஓடலையானா ஓடு எங்கேயோ போச்சுன்றாங்களே, அந்த அளவுக்கு இருக்கு அன்னைக்கு சினிமா. நான் சினிமா கலைஞர்கள் இன்று உள்ள வாலிப பிள்ளைகள் அதை கொஞ்சம் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். உலகத்திற்கு கதை சொல்ல வேண்டும், உலகம் திருந்துவதற்கு கதை சொல்ல வேண்டும். என்ன மாதிரி உள்ளவங்களும் அந்த படத்தை பார்க்கணும், சின்ன பிள்ளைங்களும் அந்த படத்தை பார்க்கணும், வாலிபர்களும் படத்தை பார்க்கணும், யாரும் நோகாமல் படம் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு படத்தை இன்றைய வாலிபர்கள் நமக்கு தர வேண்டும் என்று இந்த இன்றைய இயக்குநர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன்.